நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் கேட்டகிரியும் எஸ்ஏ ப்ளேவும் பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ஜித் போரோ அசாமிஸில் டெகுவா கோபாய் ஜே அப்படிங்கிற ஸ்டோரிக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து போரா அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை டோரான்னு நினச்சிக்கலாம். ஸோ டோரா வந்து எப்போ பாரு ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அது அம்சமாக இருக்கும் இல்லையா, அசாமிஸே ஆசமாக இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டோரா வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கு, ஆசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ராஜி தாகிர் பாகத் காஷ்மீரி வந்து காஷ்மீரியில் எலியானி பூத் அப்படிங்கிற நூல் கதைக்காக வாங்கியிருக்காங்க. இது எப்படி நினைவச்சுக்கலான்னா, பகத்சிங் வந்து நம்ம எல்லையை தாண்டி மீறி ஒரு புத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தார் அப்படின்னு கூட நினைவச்சுக்கலாம். மகேஷ் தாங்கல் நேபாளியில் அச்சல் குஹீரோ அப்படிங்கிற ஸ்டோரிக்காக வாங்கியிருக்காரு. மகேஷுங்கிறது மகேஷ் பாபு ஆக்டர். ஸோ மகேஷ் பாபு நேர்மையான ஒரு ஹீரோ அப்படிங்கிறத நினைவச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீத பத்மா சத்தபத்தி சான்ஸ்கிரிட்டில் வந்து கதக்கல் பலத்தா அப்படிங்கிற ஸ்டோரிக்காக வாங்கியிருக்காங்க. இது வந்து சதபதிங்கிறது சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அவரோட கதையை வந்து ஒரு ஸ்டோரியாக எழுதுனா அதுக்கு என்ன தேவைப்படும், ஸ்கிரிப்ட் தேவைப்படும், அந்த மாதிரி நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவபிரதா தாஸ் ஒடியாவில் வந்து ஸ்பாசோவோ அனன்யா கல்பா அப்படிங்கிற கதைக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ தேவபிரத தாசுங்கிறது நம்மளுக்கு தாசுனாலே தேவதாஸ் தான் நினைவரும். ஸோ அவரை வந்து கடைசி காலத்தில் வந்து அநியாயத்துக்கு ஒல்லியாகி உடஞ்சி போய் உள்ளியாக உடஞ்சி போயிட்டார், உடஞ்சி போய் இறந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிமன்சு வாஜ்பாய் ஹிந்தியில் வந்து கிசகிசா லக்னோவா லக்னோஹி அவாமி கிசே அப்படிங்கிற ஸ்டோரிக்காக வாங்கியிருக்காங்க. இது எப்படின்னு வச்சுக்கலன்னா, வாஜ்பாய் நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இல்லையா, ஸோ அவர் வந்து லக்னோவில் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். நார்மலாக அவர் எதில் பேசுவார், ஹிந்தியில் தான் பேசுவார் அப்படிங்கிறத நினைவச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஏல வந்து வீர்தவிந்தர் சிங் பஞ்சாபியில் வந்து பாதி பைலான் அப்படிங்கிற எஸ்ஏக்காக வாங்கியிருக்காங்க. இது எப்படின்னு வச்சுக்கலன்னா, வீரமாக இருக்கிறவங்க வந்து பஞ்சத்தில் இருந்தாலுமே பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணி பைல்வான் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ப்ளேங்கிறதுக்கு ப்ளேயில் என்ன இது யார் வாங்கியிருக்காங்கன்னா, ராகேஷ் ஷிவானி வந்து சிந்தியில் வந்து ஜிந்தஜியா ஜா ரேங்க் அப்படிங்கிறவங்களுக்கு. ஷிவானியை வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஷிவானி வந்து ஜாலியாக சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிங் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ.